உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் நான் உங்கள் பேன் கிச்சன் எல்லாரும் வேக்சின் எடுத்துக்கிட்டிங்களா கண்டிப்பாக வேக்சின் போட்டுக்கோங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியில் போங்க கையில் சானிடைசர் வச்சுக்கோங்க வீட்டுக்கு வந்த உடனேயே சோப்பு போட்டு கை கால்களை நல்லா கழுவுங்க ஸ்டே அட் ஹோம் ஸ்டே சேஃப் நம்ம சேனலை முத முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டின்னருக்கும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் அடை தோசை தாங்க அடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது ரொம்ப ஹெல்த்தி ப்ரோட்டீன் ரிச்சு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் எனர்ஜியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி வாங்க நம்ம அளவுகளை பார்க்கலாம் ரா ரைஸை இரநூறு கிராம் இருக்கிறேன் இட்லி ரைஸு இரநூறு கிராம் ரெண்டும் ஒரே அளவு அதன் பிறகு துவரம் பருப்பு துவரம் பருப்பும் அதே அளவு தான் இரநூறு கிராம் எடுத்துக்கிட்டுருக்கிறேன் அடுத்ததாக கடலை பருப்பு அதுவும் இரநூறு கிராம் இந்த நான்கு பொருட்களும் ஒரே அளவு இரநூறு இரநூறு கிராம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அடுத்தது மூங் டால் அதில் பாதி நூறு கிராம் எடுத்துக்கிட்டுருக்கிறேன் அதுக்கு அதன் பிறகு உருது டால் உளுதம்பருப்பு அது ஐம்பது கிராம் அதுலேயும் பாதி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதை நல்ல ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு நல்ல ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் பத்துலேருந்து பன்னெண்டு ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கிறேன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் பட் ரொம்ப அருமையாக இருக்கும் சோம்பு ஆட் பண்ணி அப்படின்னாக்க எல்லாத்தையும் நல்லா ஊற வைக்கணும் ரெண்டு ஹவர் இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் வாசனைக்கு கறிவேப்பிலையும் போட்டிருக்கிறேன் கருவேப்பிலையும் நல்லா அயன்ச்சத்து இதோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதை ஊறிடுச்சு இப்போ இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா அரைச்சி சால்ட்டு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ சால்ட்டு நல்லா இப்போ காரம் பற்றலை அப்படின்னாக்கா நீங்கள் பொடியை போட்டு கூட கலந்துக்கலாம் பட் இந்த இதுக்கு காரம் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி அரைக்கணும் அப்படின்னாக்கா ரவை பதத்துக்கு தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சானாக்கா வடக்கு வடக்குன்னு ஆகிடும் அதனால அடை தோசை இப்படி தான் இருக்கும் இப்போது இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு என்னென்னு பார்த்தா கடுகு தாளச்சிருக்கேன் கருவேப்பில் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிறது வந்து வெங்காயம் வெங்காயம் வேண்டாம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு மூடி பெரிய மூடி தேங்காய் நல்லா துருவி அதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும் இதோட வேறு என்னெல்லாம் காய்கறிகள் சேர்க்கலாம் வெஜிடபிள் அடையும் பண்ணலாம் பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதோடு ஆட் பண்ணலாம் சொரைக்காய் ஆட் பண்ணலாம் பரங்கிக்காய் ஆட் பண்ணலாம் வாழைப்பூ அடை ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் அப்புறம் நீங்கள் வேறு மாற்றிக்கவே மாட்டிங்க நான் ஒரு வார்ப்பு இரும்பு கல் போட்டுவிட்டேன் அதில் எண்ணெயை தொடச்சிட்டேன் சொயின்னு சத்தம் வந்துருச்சு இப்போ நான் மாவை ஊத்துறேன் அடை எப்பொழுதுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் மெல்லிசாக பிடிக்கிறவங்க மெல்லிசாவும் வார்த்து சாப்பிடலாம் இப்போ நடுவில் கொஞ்சம் ஓட்டை போடுறேன் ஏன் அப்படின்னாக்கா வேகணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த உடனே நம்ம எண்ணெயை ஊற்றக்கூடாது கொஞ்சம் அது வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எண்ணெயை ஊற்றணும் அப்போ தான் ஈவனாக வேகும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வருது இந்த கிறிஸ்பிக்கு காரணம் என்னென்னாக்கோ தோரம் பருப்பும் கடலை பருப்பும் இப்போ நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தோசைக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் பெருசாக பார்த்தான்னாக்கா சீக்கிரம் முடியும் வேலை அப்படிங்கிறதுக்காக நான் அங்கங்கே ஹோல்ஸ் போடுறேன் எதுக்காகனாக்கா நல்லா வேகும் அடைக்கு வந்து இந்த அந்த ஆவி வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் வரும்பொழுது அடை ஈவனாக வேகும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் நல்லெண்ணெய் தான் தய பயன்படுத்திருக்கிறேன் நீங்கள் நெய்யில் பண்ணலாம் பட்டர் போட்டுக்கலாம் கடலெண்ணெய் போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயும் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியான ஹோட்டல்லாம் என்னங்க ஹோட்டல் நம்ம வீட்லேயே அருமையாக செய்து சாப்பிடலாம் நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்